தமிழ் நேசன் விரைவு செய்திகள். அம்பாங் தமிழ் பள்ளியின் சூராவ் விவகாரம் குறித்த விளக்கமளிப்பு. அம்பாங் தமிழ் பள்ளியில் சூராவ் அமைக்கப்படுவதாக எழுந்த விவகாரம் குறித்து பள்ளி நிர்வாகம் இன்று விளக்கமளிப்பு கூட்டத்தை நடத்தியது. பள்ளி வாரிய தலைவர் ஜேம்ஸ் காளிமுத்து மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் தியாகராஜன் இணைந்து இந்த விளக்க கூட்டத்தை நடத்தினர். இஸ்லாமிய கற்றல் கற்பித்தல் அறை கடந்த 10 ஆண்டுகளாக பள்ளியில் உள்ளது என தெரிவித்த அவர்கள் தொடர்ந்து பேசியதாவது, கிளாஸ் ஆகாம வந்து ஏறக்குறைய 10 வருஷம் மேலேயே வந்து நமக்கு இருக்கு கிளாஸ் ஆகாம இஸ்லாம் ஓகேங்களா. அப்போ அது வந்து ஒரு பீலையில் வந்து நம்ம அவங்களுக்கு ஒரு பீலையை ஒதுக்கி கொடுத்துருந்தோம். அங்கே தான் அவங்களுடைய சோலாட்டம் வந்து மேற்கொண்டுகிட்டு இருந்தாங்க ஸ்டாஃப் ஓகேங்களா. ஸோ இப்போ அந்த பீலையை வந்து நம்ம ரொம்ப நாளாக இயங்கிக்கிட்டு இருக்கிறதுனால ஸோ அது வந்து நம்ம கொஞ்சம் மேம்பாடு செஞ்சு கொடுப்போன்ற ஒரு எண்ணத்தில் வந்து அதையும் நம்ம மேம்பாடு செஞ்சு கொடுத்தோம். இது வந்து பள்ளியில் உள்ள அனைத்து பிள்ளைகளும் வந்து நம்ம பிள்ளைங்க அனைவரும் சமமாக பார்க்க வேண்டும். எல்லா பிள்ளைங்களுக்கும் சமமான இதில் அந்த அதாவது அவங்களுக்கு வந்து நம்ம நல்லா ஒரு சூழ்நிலையில் அவங்க பிள்ளைங்க படிக்கணும் அந்த ஒரு எண்ணத்தில் தான் வந்து அவங்களுக்கு அந்த மீடியா அகாமாவை கொஞ்சம் புதுப்பிச்சு கொடுத்தோம். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கின்றேன். ஓகே, நமது அம்பாங் தமிழ் பள்ளி பல மேம்பாடுகளை கண்டு வருகிறது. அதாவது நம்ம வந்து பள்ளி நம்ம பள்ளி வந்து TS25 டிரான்ஸ்ஃபார்மசி ஸ்கோலா டுவரிபூடோப்ளிமோ அந்த வகையில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம மேம்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா பிலே கவுன்சிலிங், ஆசிரியர் அறை, பிஜாபாட் ஸ்கோலா, அப்புறம் வந்துட்டு மாணவர்களின் கழிவறைகள், அப்புறம் இன்னும் நிறைய பீலே வந்து நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்களேன். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம பள்ளியில் வந்து ஏறக்குறைய ஒரு 18 இஸ்லாமிய மாணவர்கள் படிக்கின்றார்கள். ஒரு 5 இஸ்லாமிய ஸ்டாஃப் வேலை செய்கிறாங்க. ஸோ அவங்களுக்குன்னு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு 10 வருஷமாக இஸ்லாமிய மாணவர்களுக்கு வந்து அவங்களுக்கு கிளாஸ் அகாமா நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது பண்டிட்டிக்கான் அகாமா இஸ்லாம் அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பீலேயில் வந்து ரொம்ப காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு சரிங்களா. ஸோ அந்த பீலேயும் வந்து நம்ம வந்து மேம்பாடு செய்ய வேண்டும், அதாவது ரெனோவேட் பண்ண அப்கிரேட் பண்ணணுன்ற ஒரு நல்ல எண்ணத்தில் இந்த பீலேயை வந்து நம்ம வந்து ரெனோவேட் பண்ணோம். ஸோ நம்ம பள்ளியில் இப்போ இஷ்யூ வந்து சூறாவாயிடுச்சு. ஸோ நம்ம பள்ளியில் வந்து சூறாவை கட்டுவதற்கோ மஸ்ஜித் கட்டுவதற்கோ இடமில்லை, வசதி இல்லை. ஸோ அப்போ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம பள்ளியின் பெற்றோர்களில் ஒருவர்கள் வந்து நமக்கு அந்த டோனஸ் ஓகேங்களா டோனஸோட கொட்டை கொடுத்து இந்த இஸ்லாமிய கிளாஸ் அகாம்பு இல்லைங்களா அதை வந்து கட்டுவது அதை ரெனோவேட் பண்ணுறதுக்கு கட்டுவதில்லை ரெனோவேட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கொட்டை கொடுத்தாங்க. அந்த கொட்டையை வச்சு தான் வந்து நம்ம வந்து அதை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ அது வந்து நம்ம அப்கிரேட் தான் பண்ணியிருக்கோம், வேறு எதுவும் பண்ணவில்லை. ஜேபிஎஸ் ஜபாத்தான் பண்ணிட்டு இஸ்லாம் ஹவுஸ்லேருந்து ஓகேங்களா அவங்களிடம் முறையாக என்னென்னா பீலே பண்டிடிக்கன் இஸ்லாம் அகாம இஸ்லாம் அதுதான் வந்து நம்ம அது அந்த அனுமதி தான் வாங்கியிருக்கோம் சரிங்களா. சூராவோ மஸ்ஜிட்டோ மற்ற எதுக்கும் அனுமதி வாங்கலை. அந்த பீலே பண்டிடிக்கன் இஸ்லாமுக்கு மட்டும்தான் வந்து நம்ம அனுமதி வாங்கியிருக்கோம். ஸோ இந்த வகையில் பார்த்திங்கன்னா வந்து முதல்ல அந்த என்னாச்சுன்னா அந்த சைனேஜ் ஓகேங்களா அந்த சைனேஜில் கான்ட்ராக்டர் ஓகேங்களா அந்த கான்ட்ராக்டர் தவறினால் அந்த சூறான்ற வார்த்தை வந்துவிட்டது. அதற்காக வந்துட்டு நாங்கள் வந்து வருந்துகின்றோம். அதாவது பள்ளி நிர்வாகம், முன்னாள் ஆசிரியர் சங்கம், எல்பிஎஸ் அனைவரும் அதற்காக நாங்கள் வருந்துகின்றோம். மற்றபடி வந்து இன்னொரு இஷ்யூவும் வந்திருந்தது என்னென்னா வந்து ஏன் இவ்வளோ செலவு பண்ணீங்க ஏறக்குறைய வந்துட்டு அவங்க அந்த போர்டில் போட்டிருந்தாங்க இவ்வளோ செலவுன்ட்டு. இந்த இது எவ்வளோ பள்ளி நிர்வாகம் வாங்கினாங்க இல்லை பிஏபிஜி வாங்கினாங்க அதெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இந்த டொனேஷன்ன்றது வந்துட்டு இந்த சுபாங்கன் வந்து முழுக்க நம்மளோட டோனஸ் அவங்களால் வந்து இந்த பீலே வந்து மேம்பாடு செய்யப்பட்டது. அதாவது என்னென்னா வந்துட்டு டோனஸ் தான் வந்து அவங்களோட கான்ட்ராக்டர் கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களே டைரெக்டாக பணம் கொடுத்துட்டாங்க, எல்லாமே அவங்களே செஞ்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து இது வந்து பீலே பண்டிடிக்கா நகாம இஸ்லாம்ன்றதுனால வந்துட்டு அவங்களும் பள்ளியில் உள்ள உஸ்தாஸும் அவங்களே வந்து அந்த டிசைன் இதெல்லாம் வந்து அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. நம்ம எதுலேயும் வந்து தலையிடலை. அப்பப்போ நம்ம வந்துட்டு எங்கே எந்த இடம் பீலே அதெல்லாம் நம்ம காமிச்சிருந்தோம் அவ்வளோதான் சரிங்களா. மற்றபடி பள்ளி நிர்வாகம், பிஐபிஜி, எல்பிஎஸ் மற்றும் முன்னாள் மாணவர் சங்கம் ஓகே டோனட்லேருந்து நம்ம எந்த பணமும் வந்து நம்ம அவங்ககிட்டருந்து வாங்கலை சரிங்களா. அவங்ககிட்ட இருந்து எந்த பணமும் நம்ம வாங்கலை. முழுக்க இது
டோனர்ஸோட செலவில் அவங்க கான்ட்ராக்ட் வச்சு அவங்களே கட்டிக்கிட்டாங்க. சரிங்களா? ஸோ இது நாங்கள் அனைவரும் இப்போ தப்போ அனைவரும் வந்து இந்த தவறுக்கு ஒரு தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். அதுதான் உண்மை, வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை. செய்த தவறு வந்து அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்காக நாங்கள் எல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறோம். மற்றபடி எது நடந்ததோ அது அனைத்துமே நன்றாகவே நடந்தது. எது நடக்கவிருக்கிறதோ அது அனைத்துமே நன்றாகவே நடக்கும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி எங்கள் நாங்கள் முன்னாள் மாணவர் சங்கம், பிஐபிஜி, எல்பிஎஸ், இங்கே இருக்கும் ஆசிரியர்கள் எல்லோரும் இந்த பள்ளியில் வந்து நாங்கள் இணைந்து நாங்கள் இவ்வளோ விஷயங்களை, மேம்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் மேம்பாடுகளை செய்கிற இந்த சிறு சிறு இந்த கட்டத்தில் இந்த சிறு தவறு நடந்ததற்கு நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். யாருடைய மனதையும் புண்படுத்தியிருந்தால் நாங்கள் மன்னித்துக் கொள்கிறோம். கருத்துக்கள் ஏதாவது நல்ல கருத்துக்கள் இருந்தால் நாங்கள் அதையும் வரவேற்கிறோம். கண்டிப்பாக வந்து அதற்கு வந்து ஆதரவு அளிப்பீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். அம்பாங் தமிழ் பள்ளியின் வாரிய உறுப்பினர்களோடு அந்த வாரியத்தின் தலைவராக நான் ஜேம்ஸ் காளிமுத்து அவர்கள் உங்களிடம் கொஞ்ச நேரம் உலாவக இருக்கின்றேன். ஏறத்தாழ 40 ஆண்டுகளாக இந்த பள்ளியில் நான் தலையிட்டிருக்கின்றேன். பெட்ராசிய சங்க தலைவராக இருந்து இன்றைக்கு வாரிய தலைவராக வருவரையில் அந்த பள்ளியில் ஈடுபட்டிருக்கின்றேன். இந்த பள்ளியில் 20 பிள்ளை, 30 பிள்ளை, 40 பிள்ளை இருக்கும் போதெல்லாம் யாரும் அக்கறைப்படலை. பிள்ளைகள் இல்லை, பற்றாக்குறையாக இருக்குது, இடம் பற்றாக்குறையாக இருக்குது, பள்ளி பற்றாக்குறையாக இருக்கும்போது யாரும் கேட்டுக்கலை. இந்த எங்கள் மாதிரி வாலண்டியர்ஸ் தான் வந்து பூந்து 400 மேனி பொழுதுபோல் வண்ணமாக அந்த பள்ளிக்கூடத்தை வளர்ச்சி கொண்டு வந்து 1982 புது கட்டடத்தை கண்டோம். அந்த புது கட்டடம் கண்டதோடு படிப்படியாக 40, 50, 60, 70, 120 குழந்தைகள் 1982 வந்தார்கள். பிறகு பள்ளிக்கூடம் வளர்ச்சி அடைய அடைய புது பள்ளிக்கூடம் உலக வங்கியில் கொடுத்த காசு 1 மில்லியன் 10 லட்சம்ன்ற இதே மாம்புமிகு டத்தோஸ்ரீ சாமுவேல் அவர்கள் தலைமையில் அதை பள்ளிக்கூடத்தை கட்டினோம். அதே மாதிரி முதல் பள்ளிக்கூடமும் அவர் தலைமையில் தான் கட்டினாங்க. பிறகு இன்னொரு கட்டடம் ஜேகேஆர் மூலமா கட்டப்பட்டது. பிறகு நஜீப் துன்ராசாக் அவர்களுடைய தலைமைத்துவத்தில் ஒரு புது பள்ளிக்கூடம் மீண்டும் கட்டப்பட்டது. ஏறத்தாழ ஒரு 6 வருஷத்துக்கு முன்ன. ஆக அன்பர்களே, நண்பர்களே, இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இப்போ ஏறத்தாழ 400-500 குழந்தைகள் படிக்கிறாங்க. இந்த பள்ளிக்கூடத்துக்கு நாங்கள் ஓரளவு அந்த பள்ளிக்கூடம் 1 ஏக்கருக்குள்ளாரையே வச்சு ஓட்டுறோம் வண்டியை. இந்த பள்ளிக்கூடம் இடம் பத்தாமல் இருக்குதே, அந்த வட்டாரத்தில் உள்ள இடங்களை பிடிச்சி கொடுப்போம், வாங்கி கொடுப்போம், இடத்த பெருசாக்குவோம், இன்னும் கொஞ்சம் நிறைய பிள்ளைய படிக்குமே, அது யாரும் அக்கறைப்படலை. வாரியமும் வட்டாரத்தில் உள்ள தலைவர்கள் தான் அக்கறைப்படுகிறார்கள். இந்த அடிப்படையில் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏதாவது தேவை என்று இருக்குதா, தேவை இருக்குதா அப்படின்னு கேட்டு யாரும் செய்கிறதில்லை. காட்டுக்குள்ளார போயிருக்காருன்னு சொல்கிறாங்க, நாங்கள் போக முடியாது, இந்த இடத்துலாம் இருப்போம், இருக்கிற இடத்த எங்களுக்கு வழி பண்ணி கொடுத்தீங்கனாலுமே போதும், அது பெரிய போதுமான இடமா இருக்குது, அது போதும்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதை பற்றி யாரும் அக்கறைப்படலை. பள்ளிக்கூடத்தில் வந்து இழிவுபடுத்தும் போது நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒன்று பெற்றோர்கள் இந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை அனுப்பலாமா என்ற சிந்தனை உருவாகும். ரெண்டு, இந்த பள்ளிக்கூடம் வளர்ச்சி அடையாமல் கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை நீங்கள் உருவாக்குறீங்க. இந்த பிரச்சனைகளை எதுவும் பேசும் பொழுது ஏன் நீங்கள் வந்து தலைமை ஆசிரியர் தொடர்பு கொண்டிருக்கலாமே, எங்களை நல்லா தெரியுமே, எங்களை தொடர்பு கொண்டிருக்கலாமே, பெற்றோர் சங்க தலைவரை தெரியுமே, தொடர்பு கொண்டிருக்கலாமே, பழைய மாணவ சங்க உறுப்பினர்கள் அவரையும் தெரியுமே, தொடர்பு கொண்டிருக்கலாமே, ஏன் என்னமோ வந்து செய்தி அப்படின்னு எடுத்து எடுத்து போடுறீங்க. இங்கே நம்ம வந்து மலேசியாக்குள்ளே தான் இருக்கிறோம், அம்பாங்க தமிழ் பள்ளியும் மலேசியா உள்ளே தான் இருக்குது. எங்கள் மூஞ்சி இந்த லட்சணமான மூஞ்சியும் அடிக்கடி பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. இந்த மூஞ்சியும் கூப்பிடலாம், ஐயா இந்த மாதிரி இருக்குதாமே, என்ன விஷயம் சொல்லுங்கள் விளக்கம்னு சொன்னால் நாங்கள் விளக்கம் சொல்லிட்டு போகிறோம். தவறாக நடந்த ஒன்றை தூக்கி போட்டு என்ன இதில் கொண்டாடுறாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்ம இந்த மாதிரி போட யாருக்கு நஷ்டம்? சமுதாயத்துக்கு நஷ்டம், தமிழ் மாணவ மாணவிகளுக்கு நஷ்டம், தமிழ் வளர்ச்சிக்கு நஷ்டம், தமிழ் பள்ளிகள் வளர்ச்சி அடைவது நஷ்டம் இல்லைங்களா? இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். தோழர்களே, தயவுசெய்து இனிமேல் எந்த ஒரு காரியம் நடந்தாலும், ஒரு தப்பு நடந்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி,
தொடர்பு கொள்ளுங்க, அவங்கள தொடர்பு கொண்டு ஐயா கேள்விப்பட்ட அந்த மாதிரி ஒரு பிள்ளை கீழே விழுந்துருச்சாமே, அல்லது ஒரு தப்பு நடந்து போச்சாமே, இந்த மாதிரி நடந்து போச்சாமே, கூப்பிடு கேளுங்க, அதுக்கு வழக்கம் சொல்லுவாங்க. சமுதாயம் நல்ல ஒரு இந்திய சமுதாயத்தை தமிழ் பள்ளிகள் வளர்ந்து கொண்டு இருக்கின்றது. அந்த வளர்ந்து கொண்டிருக்கும் பள்ளிக்கூடத்தில் எங்கள் பள்ளிக்கூடம் ஒன்று, அம்பா தமிழ் பள்ளிக்கூடம், 20-30 பிள்ளைகளை இருந்து இன்றைக்கி 100-500 பிள்ளைகள் படிக்கக்கூடிய சாத்தியத்தை உருவாக்கி இருக்கோம்னா அதுக்கு நாங்கள் எவ்வளோ பாடுபட்டிருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், இதெல்லாம் சிந்திக்கலை நீங்கள். ஆக தோழர்களே, தயவுசெய்து எத்தனையோ இடத்துல பெரிய பெரிய பள்ளிக்கூடம் கட்டி போட்டிருக்கீங்க, ஆள் பற்றாக்குறை, ஆனால் எங்களுக்கு இடம் பற்றாக்குறை. தயவுசெய்து இந்த இடத்த வாங்கி கொடுக்கறதுக்கு இந்த மாதிரி வாலண்டியர்ஸ்லாம் தலையிட்டிங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் என்பதை கூறி, பக்கத்தில் ஒரு ரேலாக இருக்குது, இங்கிட்ட ஒரு சங்கம் இருக்குது, அவங்க இடத்த பிடிச்சி வச்சுட்ருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு தோத ஒரு அழகான இன்னொரு கட்டிடத்தை போட்டுடலாம், அழகாக இருக்கலாம், ஒரு மண்டபத்தை கட்டலாம், இன்னும் இப்போ சிறப்பாக இருக்கலாம். எங்களுக்கு இந்த திடல் எங்களுக்கு சொந்தம் இல்லை, அந்த திடலையும் வாங்கி கொடுத்தீங்கன்னாக்க இன்னும் சந்தோஷமாக இருக்கும் என்பதை கூறி, எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய தமிழ் பள்ளி உறுப்பினர்களுக்கும், அதே வேளையில் இந்த மலேசியா வாழ் நல்ல மனுஷர்களுக்கும், நல்ல மனுஷ எண்ணம் கொண்டவர்களுக்கும், நல்ல சிந்தனை கொண்டவர்களுக்கும் நான் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் உங்கள் நண்பர் ஜேம்ஸ் காளிமுத்து, எல்பிஎஸ் தலைவர். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.